கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த ஆவணி மாதங்கிறது வந்து 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது. அதுக்குண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம். ஆங்கில வருஷமும் பார்க்குறோம், தமிழ் வருஷமும் பார்க்குறோம். அதை தவிர மெல்லச் செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம், ராகு கேது பெயர்ச்சி பலன் பார்க்குறோம், குரு பெயர்ச்சி பலன் பார்க்குறோம். இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். அது என்ன சாமி, ஆவணி மாதத்தில் விசேஷம், ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி. அது என்ன அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் 18 பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, அதே போல் மாமன், மைத்திரன், அத்தை, அத்தை பொண்ணுவங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தீர்த்த நதிக்கரையோரம், அதாவது புண்ணிய சேத்திரம், காவேரி, கங்கா, யமுனா, இதை மாதிரி இந்த சேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது. அதே என்ன சாமி, ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே, ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற 18 பெருக்கு. இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை, நிச்சயதாரத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி. ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும், மண்டபங்கள், மூர்த்தகரங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா. ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது 19/8, ஆவணி பிறக்கிறது 17/8/2024 உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 16/9/2024 வரலும் இருக்குது. இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் உபகர்மா. அது என்ன ருக் எஜுர் உபகர்மா? வேதங்களில் ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதரவண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூநூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான். அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம், எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/8/2024 ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி. இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு காக்கானி நடமாவது வாங்கணும், வாடகை வீட்டிலேயே கஷ்டப்பட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது 22/8/2024. அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும். அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது 2:31 இருந்து 4:01 என்ன சாமி, அதில் ராகுகாலம், யமகண்டம், குளிகை வந்தால் பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய தேவையில்லை. வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, அது அஷ்டமி, நவமி, பிரதம, கரிநாள், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த டயத்தில் வாஸ்து நித்திரை விடுற நாள், வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்குண்டான அத்தனை தடங்கல்களும், கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், கரெக்டாக வேலை முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/9/2024 இந்த 5/9/2024 அப்படின்றது சாமவேதத்தில் உள்ளவங்க உபகர்மா, அதாகப்பட்டது பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 7/9
விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க, ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி. அது வர்றது 7/9/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/9/2024 ஆவணி மாத மூலம். அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்கிறது, நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/9/2024 நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது. அது எந்த மக்களாக இருந்தாலும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை. இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னாக்க, வாமனருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது, ஆவணி பிறக்குது 17/8/2024 அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா. பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார், கூட செவ்வாயும் இருக்கார். கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது 4/11/2024. வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது சனிக்கிரகன். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க, சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்குறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2வது இடத்தில் வக்ரகதியில் இருக்கார். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவருக்கு தடங்கள் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது ஆவணி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தலையானால், உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கார். பொதுவாகவே ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறதுனால 8வது இடம் தான் வரும். ஆனால் இந்த வாட்டி உங்களுடைய ராசிநாதனே வந்து 8வது இடத்தை பார்க்கறதுனால, சனி பகவான் வந்து சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர அரசாங்கம் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சூரியன் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 5வது இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குற ஆளுக்கு வந்து நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஏன்னா 9வது இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால படிப்பு நல்லபடியாக கிடைக்கும், ஆனால் வெளிநாடு கிடைக்கும். நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் வந்து அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புத பகவான் 6வது அதிபதி 7வது இடத்துல இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் 7வது இடத்துல வந்து தனித்த புதனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் எதிர்பார்க்கத்தவர், அதை தவிர நண்பர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 8வது இடத்துல வந்து சுக்கர பகவான் மறைகிறார். அதாவது இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் வரணும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு 9வது இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். 9வது இடத்துல நீச்சப்பட்டு போகிறது 10வது அதிபதி 9வது இடத்துல போகிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இந்த வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்சவரையிலும் பேச்சை கம்மி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. பண வரவிற்கு தடை இருக்காது, பொருள் வரவிற்கு தடை இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு
குழந்தை பிராப்தியும் அதை தவிர தாய் தந்தையின் உடல் நலம் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம ஐயா அரியர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே புத்திரக்காரனான குரு அஞ்சாம் இடத்துல இருக்க, அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய விசேஷ பார்வையை ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு சேர்த்துறார். அப்போ சுய முன்னேற்றம் இருக்கும். இதுவரை அடிமை தொழில் வேலை பார்த்தவங்க தன்னுடைய முயற்சியினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி தருவார். அப்போ இது ஒரு பெரிய சமாச்சாரம். அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் அப்படின்றோம். அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி புத்திரக்காரகனே குருவே இருக்கிறதுனால இதுவரை திருமணத்தில் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் 100% சொல்லலாம். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கரு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர அஞ்சாம் இடத்துக்களை 4ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் இருக்கார். செவ்வாயை பொறுத்த அளவுக்கு நிலத்துக்காரகன் பூமிக்காரகன் அப்படிம்போம். இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை நாளாக இடம் இல்லாமல் இருந்துச்சு, வண்டி வாகனம் வீடு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நிலக்காரகனான செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நிலம் வாங்கியாச்சு அப்படின்னா வீடு கட்டக்கூடிய வாஸ்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. பார்த்தா இந்த மாதத்துலேயே பார்த்தோம்னாக்க வாஸ்து நாள் வருது, எத்தனாம் தேதி வருது அப்படின்னாக்க 22/8/2024. இந்த காலகட்டங்களில் நிலத்தையும் வாங்கி பூமி பூஜையும் போட்டுட்டாக்க கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளார வீடை கட்டி முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான தனங்கள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர அஞ்சாம் இடம் வலுப்பெறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும், புகழ் கிடைக்கும். புகழ்னா எப்படி அப்படின்னாக்க உங்களுக்கு பதவி உயர்வு, பண வரவு, திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா, வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல உள்ள கோதண்ட ராகு உங்களுடைய பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய வாக்கு தன்மையில் மூலியமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எக்காரத்தை கொண்டும் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா ரெண்டில் பக்ரமான சனி பகவான் இருக்கார். எதை எடுத்தாலும் நிதானமாக செயல்படுங்க. ஒரு முறை யோசிக்கிறதுக்கு 10 முறை யோசித்து செயல்பட்டு அதை செயல்படுத்தினீங்க அப்படின்னாக்க அந்த முயற்சி ஸ்தானத்தில் உண்டான ராகு குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால கோதண்ட ராகு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்றதுனால எக்காரத்தை கொண்டும் கோவப்படாதீங்க. கோவப்பட்டால் சங்கடம் படுறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது பார்ட்னர் ஸ்தானம். இந்த பார்ட்னர் திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமண தடைகள் விலகி கண்டிப்பாக திருமணத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அப்படின்ற பொறுத்தளவுக்கு தொழில் பார்ட்னரால் இந்த காலகட்டங்களில் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மறைஞ்ச சூரியன் செய்து கொடுப்பாரா, கண்டிப்பாக செய்து கொடுப்பார். அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம். 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கிற இடம் 5ல் இருக்கார். மாத்ரு காரகனும் செவ்வாய் ஆகி போயிட்டார், மாத்ரு ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆகி போயிட்டாரு, மாத்ரு காரகன் சந்திரன் ஆகி போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறதுனால தாயோட உடல்நலத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னா பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு உண்டான புதன் 6ல் இருக்கிறார், 7ல் இருக்கார். ஆனால் அவர் 8க்கு திருப்பி வரார் 15 நாளில். அப்போ தகப்பனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் ஸ்தானாதிபதி புதனும் ஒரு 10 நாளில் 8ஆம் இடத்துக்கு வராரு, தகப்பன் காரகனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் தகப்பனுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் தகப்பனுடைய உடல்நலத்தை கண்காணிங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு என்னன்றதை ஆரம்ப காலகட்டங்கள்லேயே பிரச்சனையை சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாமா, அதிர்ஷ்ட மாதம்னே சொல்லலாம். இதில் இந்த ஆவணி மாதத்தில் மொத்தம் 31 நாட்கள் உண்டு. இந்த 31 நாட்களில் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னாக்க சந்திராசிரம நாட்கள். இந்த சந்திராசிரம நாட்கள் என்னென்னைக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வருது, அதில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத தவிர இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் ப்ராப்ளம் இருந்தாக்க என்னென்ன தடைகள் ஏற்படும், அந்த தடையை விளக்கிறதுக்கு உண்டான கோயில் என்ன அப்படின்றதை நம்ம ஐயா சக்தி சுவாமியா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு
1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு 11:48 ஆரம்பமாகுது. அப்புறம் 2/9/2024 திங்கக்கிழமை, 3/9/2024 செவ்வாய்க்கிழமை, 4/9/2024 புதன்கிழமை காலையில் 10:44 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை வந்து நீங்கள் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், அதேமாரி பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அந்த பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து யாரோடையும் பேசும்போது நிதானமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிற சொல்லில் இருந்து அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதை பெருசாக்குவாங்க, அதனால் பேச்சை குறைச்சிக்கிறதும் நல்லது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்கரம் பெற்று போயிருக்கார், அதனால் கண்டிப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதுலேயும் சாதாரணமாகவே வரும், அதில் இந்த நாட்களில் அதிகமாக வரும், அதனால் அதை தவிர்க்கிறதும் நல்லது. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது வந்து கோச்சார ரீதி, அதாவது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தை வச்சுட்டு நாங்கள் சொல்லக்கூடிய நிலை. இதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பெற்ற சனியாக இருந்தாலும் வக்கரம் பெற்றதுனால், ஸோ வாக்குஸ்தானம் வந்து சரியாக இல்லைங்கிறதுனால வாக்குனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறது நல்லது. அந்த விநாயகரை வணங்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுவதுமே எல்லா நாளுமே நீங்கள் வந்து ஒரு விநாயகரை போய் தொழுதுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விளங்கி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம், அஞ்சாவடம் வலுப்பெற்று போயிருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், அதை தவிர பதவி புகழ் அந்தஸ்துக்கு உண்டான இடம் வந்து வலுப்பெற்று போயிருக்கு, குருவினுடைய இடத்துல இருக்குது. ஆனால் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்துக்கு ஒரு 10 நாளில் வந்துடுறார், அதாவது சுக்கர பகவான். நீச்சப்பெற்று போனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. 28/8/2024 பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் 9ஆம் இடத்துல வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர 6ஆம் இடத்தின் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்புக்குன்னு தொழிலுக்குன்னு வந்து புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். நண்பர்களுக்குன்னு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் வந்து நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. அது தவிர வந்து குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத இந்த சத்தியஜோதிட சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.